சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் கஞ்சா கடத்திய கேரளாவைச் சேர்ந்தவர் பிடிபட்டார். கஞ்சா கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக வகையில் நின்றிருந்த பயணி ஒருவரது உடைமைகளை சோதனை செய்தபோது அதில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சுமார் 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கேரளாவைச் சேர்ந்த சுனாஜி சபு என்பவரை கைது செய்தனர். அவர் ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. மதுரையில் மாடுகளை திருடிச் செல்லும் வெளிமாநில மாடு திருடர்கள் பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவியில் வசமாக சிக்கியுள்ளனர். அவர்கள் மாடுகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளதால் அதனை கொண்டு விசாரணையும் விறுவிறுப்பாக அடைந்துள்ளது. செல்லூர், தத்தைநேரி, விளாங்குடி, பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு காளைகளும் பசு மாடுகளும் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தது. பொங்கல் நெருங்கி வரும் நேரத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்ததால் அங்கு உள்ள மக்கள் கவலை அடைந்தனர். இந்நிலையில் மாடுகளை திருடி வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லும் வெளி மாநில மாடு திருடர்கள் வாகனத்திற்கு பெட்ரோல் போடும் பொழுது அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளனர். அக்காட்சிகள் வெளியாகி மாடு திருட்டு நடைபெற்ற பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் கையிலும் சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளதால் துப்பு கிடைத்த மகிழ்ச்சியில் உற்சாகம் அடைந்துள்ள மதுரை போலீசார் வெளி மாநில மாடு திருடர்களை பிடிக்க வழி விரித்து வைத்துள்ளனர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவை டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடவுள்ள நிலையில் குழந்தைகள் தயாரித்த ஐரோப்பிய பாரம்பரிய ஜிஞ்சர் ஹவுஸ் எனும் கேக் வீடு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கேக் கண்காட்சியில் சமையல் நிபுணர் கோபி விருமாண்டி ஆலோசனைப்படி மாணவர்களை கேக் குடிலை தயாரித்து அசத்தினர். ரம் கேக், பனானா வால்நட், பீன்ஸ் பீ, கேரட் கேக், பிளம் புட்டிங் உள்ளிட்ட 17 வகையான கேக் வகைகளும், 4 அடி உள்ள கிறிஸ்துமஸ் கேக்கும், 17 அடி உயரம் உள்ள கிறிஸ்துமஸ் மரமும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் ஆரம்பமாக பேராயர் அதிசயம் தலைமையில் உலக மக்கள் கொரோனா உள்ளிட்ட நோய்களில் இருந்து விடுபடவும் அமைதி, சமாதானம், சகோதரத்துவம் நிலவவும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மதுராந்தகம் அருகே உள்ள வள்ளிபுரம் தரைபாலம் கடந்த வெள்ளப்பெருக்கினால் காரணமாக பழுது அடைந்தது. 50 மீட்டர் அளவு பாலம் முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் சிமெண்ட் பைப் புதைக்கப்பட்டு தற்காலிகமாக தரைப்பாலம் சரி செய்யப்பட்டது. தற்பொழுது வள்ளிபுரம் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குழாய் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அருகே பாலம் சேதமடைந்து அதிக அளவில் அதிர்வு ஏற்பட்டு உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மதுராந்தகம் வட்டாட்சியர் ராஜேஷ் தற்காலிகமாக பாலத்தை மூடியுள்ளார். இதனால் மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதிக்கப்பட்டனர்.